Hi everyone, welcome to Vanni's channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க ரசிக்க ருசிக்க மூணுக்குமே ஏத்த ஒரு பிரெட் ஃப்ரையை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு யம்மியான ஸ்நாக். இதுக்காக முதல்ல பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு தவால பிரெட்டை பட்டரோ எந்த விதமான பொருளும் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் லைக் தட் டோஸ்ட் பண்ணி எடுக்க போறேன். இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு அந்த பிரெட்டோட சாஃப்ட்னஸ் போய் கொஞ்சம் ஹார்ட் ஆகணும், கிறிஸ்பினஸ் வரணும். அதுக்காக தான் நீங்கள் டோஸ்டர் யூஸ் பண்ணி கூட டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடகடான்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ எல்லா பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சின்ன சின்னதாக. இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு தவா எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். சூடான உடனே ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே ஹாஃப் டீஸ்பூன் கடலைப்பருப்பை ஆட் பண்ணி அதோட பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வணக்கி எடுக்கணும். வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் அது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வணக்கி அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணி அதோட குடமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வணக்கிக்கலாம். நான் இங்கே மூணு கலரில் குடமிளகாய் எடுத்துருக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, குழந்தைங்க பார்த்தா கலர்ஃபுல்லாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக. இப்போ இதை நல்லா வணக்கிக்கலாம். நான் மஞ்சள், ஆரஞ்சு, ரெட் மூணு கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் குடமிளகாய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நல்லா வணக்கின உடனே இதோட தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மிளகாய்த்தூள் மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதோட பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொஞ்சம் வெங்காயத்தாலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் பீசஸை இதோட ஆட் பண்ணி அடுப்பை மிதமான தீயில வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பாருங்க, மிக்ஸ் ஆகி வரும்போது பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும்போது, அதுவும் கேப்சிகம் எல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவுமே பிரெட்டு பட்டர்னு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாங்க. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக். இதோட கடைசியில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை தூவி விட்டுறலாம். பாருங்க, நம்ம யம்மியான பிரெட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இங்கிலீஷில் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா